அது போக நான்கு வெளிதேசங்களுக்கு போகும்போதுதானே அங்குள்ள வணிக நிலவரங்களை நாம் தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றாற்போல் நம் வணிகத்தை பெருக்கிக் கொள்ள முடியும். எனக்கென்னவோ இது பொருத்தமான யோசனையாக படவில்லை. அக்கா, இந்த சில ஆண்டுகளில் நமது வணிகத்தில் ஓரளவேனும் செல்வம் ஈட்டிருக்கிறோம். இந்த செல்வத்தை வெறுமனே நமக்குள்ளேயே முடக்கி வைக்காமல் ஆத்மீக தேடலுக்கும் அறிவு விசாலத்திற்கும் பயன்படுத்திக் கொள்வதில் தவறில்லை என்று கருதுகிறேன். இனி நீங்கள்தான் மனது வைக்க வேண்டும். ஏற்கனவே மனைவி சார்பாளனாக மாறிக்கொண்டிருக்கிறான். இவன் விருப்பத்தை மறுத்தால் நம்மை மீறி செல்வதற்கு நாமே வழிவகுத்ததாகிவிடும். எனவே நாமும் கொஞ்சம் விட்டுத்தான் பிடிக்க வேண்டும். தம்பி, நீ இத்தனை தூரம் வற்புறுத்தும் போது உன் விருப்பத்திற்கு குறுக்கே நிற்க விரும்பவில்லை. எனவே பருவ காலத்தை உத்தேசித்து பிரயாணத்திற்கான காலத்தை நீயே திட்டமிடு. எனது உள்ள வேட்கையை புரிந்து கொண்டு சம்மதம் தெரிவித்ததுக்கு நன்றி அக்கா. நாம் மூவரும் பயணம் வைப்பதற்கு ஏற்ற காலம் ஆடி ஆவணி புரட்டாசி மாதங்கள்தான். அந்த பருவத்தில் வேளாண் குடிகள் நிலத்தை திருத்துவதிலும் பயிர் வைப்பதிலும் ஈடுபட்டிருப்பார்கள். ஒரு மாட்டு வண்டியை ஏற்பாடு செய்து கொண்டு இந்த மூன்று மாதங்களுக்குள் சென்று திரும்புவதற்கான தூரத்தை குருக்களிடம் கணித்து நாம் மூவரும் சென்று வந்து விடுவோம் அக்கா. என்ன, நானும் உங்களுடன் வருவதா? அது எப்படி சாத்தியம்? நீங்கள் இன்றி ஓர் பயணம் நாங்கள் செல்வதா? அது என்ன நியாயம் அக்கா? என்ன இது இப்படி சொல்கிறீர்கள்? நீங்கள் வழிகாட்டாமல் நாங்கள் எப்படி ஒரு பயணத்தை நடத்திவிட முடியும்? திருமணம் முடிந்த இளம் தம்பதிகள் நீங்கள். ஒரு பயணம் மேற்கொள்கையில் இடையூறாக நானும் வர வேண்டுமா? நீங்கள் மட்டும் சென்று வாருங்கள். அம்மே, உங்கள் துணை இல்லாமல் நாங்கள் பயணம் செல்வது எங்கனம்? இப்பயணத்தில் நீங்கள் கண்டிப்பாக இடம்பெற வேண்டும். வீட்டை போட்டுவிட்டு என்னால் வர முடியாது. மாடு கன்றுகள், கோழி குஞ்சுகள் என பல ஜீவன்கள் உள்ளன. அவற்றையெல்லாம் எப்படி விட்டுவிட்டு வர முடியும்? அக்கா, அதற்கான நம்பிக்கையான ஆட்களை நியமித்து அவர்களிடம் ஒப்படைத்துவிட்டு செல்லலாம். இன்னும் சொல்வதானால் நம் அங்காடி பணியாட்களையே அவற்றை கவனிக்க சொல்லலாம். நீங்கள் புண்ணிய பயணம் வர முடியாத கஷேத்திரங்களை தரிசித்து நாங்கள் மட்டும் என்ன பலன்கள் பெற்றுவிட முடியும்? நீங்கள் எங்களுடன் வருவதுதான் புண்ணியத்திலும் பெரும் புண்ணியம். மகேஸ்வரி சொல்வது போல் நீங்கள் எங்களுடன் வருவதுதான் பயணத்திற்கு பெருமை சேர்க்கும். தயவு செய்து மறுப்பேதும் சொல்லாமல் கண்டிப்பாக எங்களுடன் வர வேண்டும். என்ன இது, நம்மீது இவர்களுக்கு பாசம் பற்று இருக்காது என்று கருதினால் பயணத்தில் கண்டிப்பாக உடன் வர வேண்டும் என்று சிறு குழந்தைகள் போல் அடம் பிடிக்கிறார்களே. சென்றுதான் ஆக வேண்டும் போல் இருக்கிறது. நாம் வரவில்லை என்று சொன்னால் ஒருவேளை இவர்கள் நற்சொல்லியை அழைத்து சென்று விடக்கூடும். அதற்கு நாம் இடம் கொடுத்து விடக்கூடாது. சரி, பயணத்துக்கான ஏற்பாடுகளை செய்யுங்கள். நானும் உங்களுடன் இணைந்து கொள்கிறேன். அக்கா, நாம் செல்ல இருப்பது சேத்திரங்களுக்கான புண்ணிய யாத்திரை. நீங்கள் மனது வைத்தால் போதும், மற்ற சாத்தியங்கள் எல்லாம் தானாக கைகூடும். தைரியமாக சொல்லுங்கள், சென்று வருவோம். அப்படியே ஆகட்டும். எங்களுடன் பயணம் வர ஒப்புக்கொண்டதற்கு மிக்க நன்றி அக்கா. மிக்க நன்றி அம்மையே. நான் இப்போதிருந்தே புண்ணிய யாத்திரை குறித்து கனவு காண தொடங்கி விடுவேன். நல்லது, உங்கள் மகிழ்ச்சி தான் எனக்கும் மகிழ்ச்சி.
எத்தனை மன நிறைவாக கழித்துக் கொண்டிருக்கின்றனர். நானும் இந்த பயண நாட்கள் முழுவதும் பார்த்துவிட்டேன். அவர்களுக்குள் எந்த கருத்து மாறுபாடும் எழவே இல்லையே. இந்த பயணம் இவர்களை இன்னும் நெருக்கமாக்கிவிட்டதோ? இந்த புனித பயணத்தின் மூலமாக இவர்களது பக்தி உணர்வு இன்னும் அதிகமாக பெருகிவிட்டதே. சற்றும் யோசிக்காமல் எனக்கு பயனளிக்காத முடிவை மேற்கொண்டு விட்டேனோ? இந்த பயணம் முடியட்டும். அமர்நீதியை முற்றிலுமாக வணிகத்தில் ஈடுபடுமாறு செய்து விடுகிறேன். அவர்கள் இருவரது விருப்பத்திற்கும் விட்டால் ஆன்மீக சுகத்திலேயே திளைத்து விடுவார்கள். பொருள் ஈட்டுவதில் கவனம் போகாது. பொருள் ஈட்டாமல் ஆன்மீக தேடலிலும் தான தர்மங்களில் மட்டும் ஈடுபட்டு கொண்டிருந்தால் வணிகமும் கைவிட்டு போய்விடும். நம் கையில் உள்ள செல்வங்களும் கரைந்து போகும். அமர்நீதி உள்ளத்தில் உள்ள பக்தி ஆர்வத்தை நாம் எப்பாடுபட்டாவது குறைத்தாக வேண்டும். இந்த புனித பயணத்தை கூட எவ்வளவு சீக்கிரம் முடிக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் முடித்து விடுவது நல்லது. இந்த பெண் மகேஸ்வரி நம் கைக்கு அடக்கமாக இருப்பாள் என்று நினைத்தால் இவள் நம்மையே தன் கைக்குள் அடக்கிவிடுவாள் போலிருக்கிறதே. நாம் மிகுந்த கவனத்துடனும் மிகுந்த எச்சரிக்கையுடனும் செயல்பட வேண்டிய காலம் இது. அக்கா, அக்காளாகிய நான் நின்றிருந்த இடத்தில் இன்று அவனது மனைவி நிற்கிறாள். முன்னர் நானே தெய்வம் என்று கருதி இருந்தான். இன்று தெய்வ பக்தியில் மூழ்கி அச்சப்படும் ஆழத்திற்கு சென்று விட்டான்.
இவனை மீட்டு பழைய நிலைக்கு கொண்டு வர வேண்டியது நம் பொறுப்பு. அக்கா, பயணம் முடித்து நீண்ட இடைவெளிக்கு பின் இன்று நான் அங்காடிக்கு போகிறேன். ஆம் தம்பி, நாம் வணிகத்தை ஆரம்பித்து இத்தனை நாட்கள் அங்காடிக்கு செல்லாமல் இருந்ததே இல்லை. அப்படி செல்லாமல் இருப்பதற்கான வாய்ப்பும் ஏற்பட்டதில்லை. அதாவது எனக்கு ஒரு காய்ச்சல் தலைவலி ஏற்பட்டு விட்டது என்று கூட நான் போகாமல் இருந்ததில்லை. ஆம் தம்பி, நீ முன்னர் அங்காடியே கதி என்று இருந்தாய். இன்று அசந்தர்ப்பமாக இப்படி நேர்ந்துவிட்டது. ஆனால் இதுவே முதல் முறையாகவும் இறுதி முறையாகவும் இருந்துவிட்டால் நல்லது. நம் கையில் என்னக்கா இருக்கிறது? அவன் வகுத்த பாதையில் சென்று கொண்டிருக்கிறோம். நம் வாழ்க்கையை வேண்டுமானால் விதிவசமாக கொள்ளலாம். ஆனால் நாம் மேற்கொண்டுள்ள தொழிலில் சித்தன் போக்கு சிவன் போக்கு என்று இருந்துவிடக்கூடாது. நம் வணிகம்தான் நம் வாழ்க்கைக்கு ஆதாரம். அதைக் கொண்டுதான் நமது ஜீவனம் நடக்கிறது. அதனால் நமது ஜீவனத்திற்கு அப்பால் கவனம் செல்லவே கூடாது. இப்போது கூட அக்கா, நாம் இந்த புனித பயணம் செல்லும் போது வணிகத்தை முடக்கி போட்டு விடவில்லையே. அங்காடி பணியாளர்களிடம் ஒப்படைத்துவிட்டுதானே சென்றோம். என்னதான் நம் பணியாளர்கள் என்றாலும் அவர்கள் நம்மவர்கள் அல்ல, உடமைக்கு பொறுப்பானவர்கள் அல்ல. எதையும் நாம் பார்த்து செய்வது போல் இருக்காது. உழுகிற நாளில் உடையவன் இல்லை என்றால் அறுக்கிற நாளில் ஆழாக்கு கூட தேராது என்று சொல்வார்கள். எனவே நம் தொழிலில் நாம் தான் கவனமாக இருக்க வேண்டும். இல்லையக்கா, நமக்கு வாய்த்துள்ள பணியாளர்களை நாம் குறைத்து சொல்வதற்கில்லை. மிகவும் நம்பிக்கைக்குரியவர்கள். நம்பிக்கையெல்லாம் நம் கண்ணெதிரே இருக்கும் வரைதான். நம் கண்ணிமிக்கும் நேரத்தில் ஒரு மூட்டை உப்பு கூட மந்திரம் போட்டது போல் மறைந்துவிடும். நீங்கள் சொல்வதை கருத்தில் கொள்கிறேன் அக்கா. விளையாட்டில்லை தம்பி நம் தொழில். அரும்பாடுபட்டு நாம் சேர்த்த பொருளை கொண்டு சிறிய அளவில் ஆரம்பித்த நம் வணிகம் இந்த 6 வருடத்தில் அயல் நாட்டுடன் வணிகம் செய்யும் அளவிற்கு உயர்ந்து நிற்கிறது. இதன் அருமை மற்றவர்களுக்கு புரியாது. யாரும் எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று ஆடலாம். யாரேனும் செல்வம் திரட்டி வைத்தால் அதை கரைத்து விடுதல் மற்றவர்களுக்கு கைவந்த கலை. ஆனால் செல்வத்தை கொண்டு வந்து சேர்ப்பதோ அரிதினும் அரிதான செயல். புரிகிறதக்கா, வணிகத்தை எச்சரிக்கையுடன் பார்த்துக் கொள்கிறேன். எச்சரிக்கையாக பார்ப்பது மட்டுமல்ல, உனது கவனம் அங்கும் இங்கும் சிதறக்கூடாது. பொழுதெல்லாம் உன் சிந்தனை கால், அரை, வீசை, பலம், எடை, தூக்கு, மரக்கால், படி, விலை, செப்புக்காசு, வராகன் என்பதாகத்தான் இருக்க வேண்டும். ஆத்மீக தொண்டு பக்தி இவையெல்லாம் நமக்கு வேண்டியதுதான். ஆனால் உன் வாரிசு வணிகத்தை பொறுப்பேற்றுக் கொண்ட பின்னர் இது கவனம் செலுத்த வேண்டிய அம்சங்கள். எப்போதாவது சிவதர்சனத்திற்கோ அடியார் தொண்டிற்கோ போவது தவறில்லை. ஆனால் உன் சிந்தையில் அதுவே நீக்கமர நிறைந்துவிடக்கூடாது. உங்கள் சொற்படியே செய்கிறேன் அக்கா. நீ இப்போதுள்ள வணிகத்தை கட்டிக்காப்பது மட்டுமல்ல, இப்போதிருப்பதை விட பல மடங்கு பெருக்கியாக வேண்டும். அயல் நாட்டு வணிகம் என்றால் நம் வட்டாரத்தில் அமர்நீதிதான் என்ற பெயரை பெற்றாக வேண்டும். அதற்குரிய நடவடிக்கைகள் என்னென்ன உண்டோ அத்தனையும் மேற்கொள்ளுதல் வேண்டும். அது தம்பி, என்ன அது? அதாவது அதன்படியே நடந்து கொள்கிறேன் என்று கூற வந்தேன். சரி, அங்காடி கேசில் நாழிகையாகிவிட்டது. சீக்கிரம் கிளம்பு. இதோ உடனே செல்கிறேன். மணாலரே, காலையாகாரம் உண்ணவில்லையே. எனக்கு பசி இல்லை. என் உணவை பிற ஜீவராசிகளுக்கு அளித்துவிடு, நான் வருகிறேன்.
தம்பிகளே, நீங்கள் ஒவ்வொருவரும் திருநீற்றை ஒவ்வொரு விதமாக பூசினீர்கள். வெவ்வேறு இடங்களில் பூசினீர்கள். மீதமிருக்கிற திருநீற்றை கீழே உதறியும் ஊதியும் கழித்தீர்கள். ஆனால் திருநீர் என்பது அவ்வாறெல்லாம் பயன்படுத்துகிற வஸ்து இல்லை. அது புனிதமும் மெய்ஞானமும் விஞ்ஞானமும் நிறைந்த சைவ சாதனம். திருநீற்றை அலட்சியமாக இரு விரல்களால் எடுக்கக்கூடாது. வலதுகையின் மூன்று விரல்களில் எடுத்து நெற்றியின் இடப்புறத்திலிருந்து வலப்புறம் வரை பூசிக்கொள்ள வேண்டும். திருநீற்றை பூசும்போது தலையை நிமிர்த்தி கண் வானை பார்க்க நின்று கொண்டு நமசிவாய நமசிவாய என்ற ஐந்தெழுத்து மந்திரத்தை உச்சரித்துக் கொண்டுதான் பூச வேண்டும். திருநீற்றை எடுக்கும்போது அதை தரையில் சிந்துதல் ஆகாது. திருநீற்றை பூசியதும் கையை உதறுவதும் கையை தட்டி விடுவதும் திருநீற்றை ஊதுவதும் திருநீற்றை அவமதிக்கும் செயல். எல்லா திருநீற்றையும் பூசியே தீர்க்க வேண்டும். நமது உடலில் தலையுச்சி, நெற்றி, மார்பு, தொப்புள், முழங்கால்கள், தோள்கள், முழங்கைகள், மணிக்கட்டுகள், விலாப்பகுதிகள், காதுகள், முதுகு, கழுத்து என 16 இடங்களில் திருநீற்றை பூச வேண்டும். இவை அனைத்தையும் ஒருங்கே செய்வதுதான் சிவனடி தொழுவதும் இறையருளை முழுமையாக பெறுவதற்குமான வழிகள். வணிகரே, இதுவரை திருநீர் பூசி பழக்கமில்லாததால் தவறு செய்துவிட்டோம். எங்களை மன்னித்தருள வேண்டும். இதில் மன்னிப்பதற்கொன்றுமில்லை சோமா. தெரியாமல் செய்துவிடுவது குற்றமில்லை, தெரிந்த பின் மீறுவதுதான் குற்றம்.